നമസ്കാരം. വാഗതീശ്വരി സാക്ഷാത് അത് സരസ്വതിയുടെ പേരെ താങ്ങിയ അത് രാഗം நம்ம மேலக்கர்த்த முறைப்படி பார்த்தீங்கனாக்க அது வந்து 34th மேளா. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது இல்லையா. அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. பட் நமக்கு அது எத்தனாவது மேலக்கர்த்தா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறத விட அந்த ராகத்தை பாடினோடனே அந்த வாகதீஸ்வரியுடைய அந்த ராகத்தை நம்ம கேட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அது என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உள்ள தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக தான் இப்போ பற்றி அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ அப்படின்னே உங்களுக்கு என்னென்ன ராகம்லாம் தோன்றுறது? இப்போ தரீ அப்படின்னா நாட்டன் சொல்லலாம் இல்லையா, நாட்ட ராகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செயின்ட் தியாகராஜா சுவாமிகள், தியாகராஜ சுவாமிகள் நமக்கு ரொம்ப அழகாக அவர்கிட்ட இன்னும் ஒரு விசேஷம்னாக்க வேறு எந்த வாக்கியக்காரர்கள்ட்டையும் நமக்கு அந்த ஹெல்ப் கிடைக்காது. தொட்டோடனே அந்த ராகம், இந்த ராகத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்லேயே அவர் சொல்லிவிடுவார், இதுதான் அந்த ராகம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள அப்படி இமேஜின் பண்ண வேண்டியதுதான். பரமாத்மூடு வெல்லிகே மூச்சட்ட பரம, இதுக்கு மேலே என்ன வேணும்? தியாகராஜ சுவாமிகளுக்கு முன்னாடி வாகதீஸ்வரி எப்படி பாடணும், எப்படி இருந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. சுவாமிகளுக்கு பரிபூர்ண சங்கீத அவதாரம் நன்னா நினச்சி பார்க்கணும். நம்ம வாகதீஸ்வரி சுவாமிகளுக்கு முன்னாடி, தியாகராஜ சுவாமிக்கு முன்னாடி, அதுக்கு அப்புறம் இப்படி தான் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நமக்கு வெங்கடமகி அவர் வந்து நமக்கு பெரிய புண்ணியம் கட்டின்னு இருக்கார். என்னென்ன இந்த கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாள் இல்லையா, டால்டன்ஸ் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்வா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேப் இருந்தது. அவர் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அந்த பேலன்ஸையை வச்சுன்னு ஃபில்அப் பண்ணிட்டே வந்தாராம். வரும்போது பல இடங்களில் ஒரு கேப் இருந்தது. அப்போ அவர் ஹீ அஸ்யூம் இங்கே ஒரு ராகம் இருக்கணுமே, இங்கே ஒரு மெட்டல் எலிமெண்ட் இருக்கணுமேன்னு. அதே மாதிரி வெங்கடம்பிக்கு என்ன பண்ணார், ஒரு 32 ராகங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக இருக்கக்கூடிய அந்த ராகங்களெல்லாம் அந்த சார்ட் அதில் கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இப்போ மாயா மாளவுகளன்னு வச்சுங்கோ, சரி கம்ம சரி கம பதநீச சநித பமகரிச, இது நமக்கு தெரியும். இதில் அவர் என்ன பண்ணார், ரி கம பதநீச ரி அப்படி யோசிச்சார். இப்போ
இந்த தம்புராவை ஆஃப் பண்ணுறேன். ரீ க ம ப த நி ச ரீ இருக்குல்லையா, திருப்பி சொல்ல. ஸ்டில் நமக்கு மாயமாவளவு கூட தானே கேட்கறது. அதுக்கு அந்த மோடல் ஷிஃப்ட்னு சொல்லுவா. நீங்கள் அந்த ஸ்ருதிக்குள்ளே போங்கோ, வேறு ராகம் வரும். அப்படி வரும். அப்படி வரும். ஸோ ரீ அப்படின்னு வச்சுட்டா வேறு ஒரு ராகம் வருது அவருக்கு. ஆஹாஹா, இப்படி ஒரு ராகம் இருக்கா? அது என்னடானா பேர் ரசிகப்பிரியா. மாயாமலோகளுக்கும் ரசிகப்பிரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மோடல் ஷிஃப்டில் இது வந்து நம்ம தமிழ் இசை மரபில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணார், அதை வகைத்தொகைப்படுத்தி ஒரு 40 எக்ஸ்ட்ரா ராகம் போட்டார். அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு அழகான பேர்லாம் வச்சு. ஸோ ரகசியத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த பேரை வச்சுவா யாருன்னு. அந்த ராகங்களெல்லாம் சேர்த்து 32 + 40 = 72. அப்படி தான் 72 மேலகர்த்தாக வந்திருக்கு. இதில் ரசிகாளுக்கு இதெல்லாம் தெரியும் சார். ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு ராகத்தை கேட்டால் இது என்ன ராகம் அப்படின்னு எங்களுக்கு கார்லேட் பண்ணிக்கணும் சார். எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ராகத்தோடு கார்லேட் பண்ணி தான் எங்கள் மைண்டு ஒர்க் பண்ணுறது. இப்போது அப்படின்னா உங்களுக்கு என்ன ராகம் கேட்குறது, யாராவது சொல்லுங்க. ததரி நன்ன சண்முகப்பிரியாவா? சண்முகப்பிரியாவை சொன்ன சிம்ம என்ன சொன்ன, சண்முகப்பிரியா சரியா? ரைட். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஸ்வரத்தை வச்சு கிடையாது, ஸ்வரூபத்தை வச்சு தானே. அதான் ராகம். ஸ்வரத்தை தாண்டி ஒரு ஸ்வரூபம் ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? அதுதான் உங்களை அந்த ராகத்தை கண்டுபிடிக்க வைக்கிறது இல்லையா? ததரி அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடுறது. அது இல்லாமே அந்த வால் இல்லாமே உங்களுக்கு 4 சுரத்தில் அந்த ராகம் வந்தாச்சு இல்லையா? இப்போது இதை பேஸ் பண்ணி சில ராகங்களுடைய ஸ்வரூபத்தை நீங்கள் அந்த நாலெட்ஜை வளர்த்துக்கலாம். எப்படி கேட்குறீங்கள? ததரி அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ராகத்துலேருந்து இன்னொரு ராகத்தை கற்றுக்க முடியும். அப்படி தான் நீங்கள் இந்த ராகங்களெல்லாம் கற்றுக்கணும். வேறு விதமாக நீங்கள் மேலகர்த்தா சார்ட் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ருகு மிதினின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான் சங்கீதத்தை விட்டுருவேன். ஏன்னா சரிகம பதனியே இன்னும் சரியாக வரமாட்டேங்குது, அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன் சொல்லுன்னா, சில பேர் வந்து இப்படியே இந்த புஸ்தகங்களை வச்சுட்டே அவள் ஜென்மா ஃபுல்லாக ஓட்டுன்றா. ஒன்றும் தெரிஞ்சாப்பில் சாலிடாக கற்றுட்டா தான் தெரியல, அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வரும்போது இப்போ இப்போ பாடின ராகத்துக்கு பேர் யாராவது நீங்களே கற்று தெரிஞ்சுக்கோங்க. நீதி மதிய அவ்வளோ நீதிமதி. இப்போ அப்படின்னா உங்களுக்கு என்ன ராகம் கேட்குறது? சங்கராபுரணும் நீங்கள் சொன்னதை நினச்சிக்கிறேன், எனக்கு இவ்வளோ தூரம் கேட்கல இல்லையா? சரி. ததர் அன்ன ததரீ அதே பிரேக்கை தான் இங்கேயும் போடுறேன். அங்கே அந்த ராகத்துக்கு போட்டேன் பாருங்க, அதே தான் இங்கேயும் போடுறேன்.
இது என்ன ராகம்? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ ஒரு காமன் ரசிகர்களுக்கு தோணும், நன்னார் தான் சார் இருக்கு, நன்னா தான் இருக்கு, எங்களுக்கு சங்கராபரணத்தை வச்சுட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாடினோடனே இந்த ராகத்துக்கு பேர் எங்களுக்கு தெரியலையே, இவ்வளோ நாள் நாங்களும் கச்சேரி கேட்டிருக்கோம் இல்லையா, அங்கே தான் கொஞ்சம் லேர்னிங் பார்ட், அதை நீங்கள் கற்றுன்ட்டா போகும். அதாவது முன்பாதி பின்பாதின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சில ராகங்களுக்கு எப்படின்னா உத்தராங்கம் பூர்வாங்கம் உத்தராங்கம்னு இருக்குது. அந்த பூர்வாங்கத்தையும் உத்தராங்கத்தையும் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ராகமாக இருந்தாலும் கர்நாடக சங்கீதம் கேட்குறவாளுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது வாகதீஸ்வரி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுல ரெண்டு லெவல் இருக்குது பாருங்க. இப்போது இப்போது ஒரு அளவுக்கு இந்த ஸ்வரூபத்தை நானும் ஞாபகம் வச்சுருந்தா தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் எனக்கு தகுதி வரும். அதுக்கு தான் கொஞ்சம் பாடினேன். சரி கம பதனி சனித பாம கரிச அவ்வளோ. சரி, அப்ளைங் தி சேம் ரூல். சரி கம அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ராகம் தெரிய கேட்குறத சொல்லுங்கோ. வாகதீஸ்வரியை கேட்டுருத்துன்னா அப்போ லெக்சர் டெமன்ஸ்ட்ரேஷன் தேவையில்லை, அவ்வளோதான். சந்தோஷமாக அனுபவம், ராக அனுபவம் தான். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட், வேறு என்ன இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சுருத்தோம். சரி, இது இது என்ன மாதிரி இருக்கு? ஆ, இது வாகதீஸ்வரி கருகர் பிரிய மாதிரி இருக்கா? வாகதீஸ்வரி மாதிரி இருக்கு. யார் பாடப்படுறவா சொல்கிறாள்? ரைட், ஹரிகாம் பூஜின்னு வச்சுக்கலாம். ஹரிகாம் பூஜை கேட்டுக்கல. அப்படிங்கிற வரைக்கும் அரிகாம்போதியோடைய, ஏன்னா அந்த ஃப்ரேஸுக்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு ப்ராமினன்ஸும் நமக்கு ஃபெமிலியராக கேட்டதுன்னு எடுத்துட்டாக்கா ஹரிகாம்போஜி தான். தரீரி இப்போ என்ன கேட்குறது? கன்ஃபார்ம்டு ஹரிகாம்போஜி. நீங்கள் சொல்லுங்கள், வாகதீஸ்வரி கேட்கலையே? சரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவு கொடுக்க முடியலாம். தெளிவாக இருக்கிறவாழ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் தெளிவு கொடுப்போம். அடுத்த லெவல் கிளாரிட்டி கழிச்சுன்னு போவோம். அப்படின்னா என்ன கேட்குறது? ஹரிகாம்போஜி அப்படின்னு அது வாகதீஸ்வரியா மாறிவிடும். அப்போ முதல் லெவல்ல இந்த ராகம் இந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி கேட்கறது. ஒருத்தர் எழுதியிருந்தார் இந்த வாகதீஸ்வரி பற்றி, பகுதாரிக்கு மாதிரி இருக்கின்றார்.
பகுதாரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தப்படுத்திக்கலாம். கொஞ்சம் கேட்குறதா? இதுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம் தெரியுறதா? சம்பந்தப்படுத்தி பாருங்க. அப்படின்னு இந்த ராகம் மாறுது இல்லையா? இந்த ராகத்தை ஒரு பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒன் ராகா ஒன் கிருத்திங்கிற மாதிரி ஒரே கிருத்தி தான் தியாகராஜ சுவாமி கொடுத்துட்டார். அதுக்கு மேலேயும் நம்ம ஒன்றும் யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. இதில் என்ன ஒரு அழகுன்னா, இந்த ராகத்துக்கெல்லாம் பேர் விவாதின்னு ஒன்று வச்சுருக்கா இல்லையா, விவாதி. இது எவ்வளோ அழகான ராகம், எவ்வளோ பவித்திரமான ராகம் இல்லைன்னா, தியாகராஜ சுவாமி கடைசியாக பாடின கிருதி இது தான். கடைசியாக பாடின கிருதி பரமாத்மூடு. அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்கார், எவ்வளோ ராகங்கள் இருக்கும்போது இதை தான் எடுத்துகிட்டு இருக்காருனாக்க, அப்போ அது எவ்வளோ அழகான ராகம், எவ்வளோ ஸ்பிரிச்சுவலான ராகமாக இருக்க முடியும். நீங்கள் எல்லாருமே வாகதீஸ்வரி எடுத்து வித்வான்கள் விதூஷிகள்லாம் பாடும்பொழுது அந்த தெய்வீக அனுபவத்துக்குள்ளே நீங்கள்லாம் உள்ளே இறங்கி அனுபவிச்சிருப்பேள். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ, நம்ம நல்ல ரசிகளாகணும்னா நம்ம கேட்ட ஒவ்வொரு ராகங்களுடைய அனுபவங்களையும் உள்ளுக்குள்ளே ஒரு மெமரியில் நம்ம போட்டு வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். இன்றைக்கி 6 to 9 வரைக்கும் கேட்டேன், நாளைக்கு எங்கேயும் அங்கே போனேன் இங்கே போனேன், என்ன பாடினார் ஒரு வார்த்தை சார், அந்த வாகதீஸ்வரியினால் மறக்க முடியல சார். இதில் என்ன வேடிக்கைன்னா, சில பெரிய ரசிகர்கள்லாம் இருக்கா, அவள் சொல்லுவா நீங்கள் அன்றைக்கி பாடினது எனக்கு மறக்கலைன்னு. அது எங்களுக்கு கூட மறந்து போயிடும், நாங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ராகங்கிறது அனுபவமாக ஆறுது. ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் மியர் எக்ஸசைஸ், அது எல்லாமே அனுபவம் தான். கேட்போம் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க. பரம மூடு வெளிகே மூச்சட்ட பரம மூடு வெளி ஏ மூச்சட்ட பர. அப்படியே நம்மளுடைய அனுபவங்கள்லாம் ஒரு தாமரை புஷ்பம்னா, ஒவ்வொரு மொட்டாக பிரித்து பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேன் எங்கே இருக்குன்னு தரிசனம் பண்ணி வைக்கிறார். பரம் பரமாத்மூடு வெளி கே மூச்சேட பாக தேலுசு கோரே ஏ பரம. இதில் அப்படி ஒரு அப்ரோச் இருக்கு. நான் ரெண்டு விதமாக பாடலாம். பமரி பமகரி பமகமரி எல்லாமே அழகு தானே. இது நிறைய பேருக்கு சந்தேகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடாந்தரம் இருக்கும். இது தான் தஞ்சாவூர் சங்கரையர் சொல்வார், இப்படி ஒரு தூரம் பாடியிருக்கோம் அப்படி ஒரு தூரம் பாடியிருக்கும், இவாளுக்கும் திருப்தி அவளுக்கும் திருப்தி ரெண்டும் வச்சுக்கோங்களேன். நான் இப்படி தான் பாடுவேன்னு சொல்ல வேண்டாம், அது ஒரு அழகாக இருக்குன்னு உன் மனசு சொல்லித்தனே அதையும் பண்ணு இல்லையா. எல்லாமே இன்க்ளூசிவ் நேச்சர் இருக்கணும் நம்ம சங்கீதத்தில், அதுதான் முக்கியம். அப்போது
இதில் ஒரு சொன்னேன் பாருங்க, இந்த ராகத்தை இந்த லெவலில் புரிஞ்சுக்கிறது சரி இருக்கு இல்லையா. அந்த ராகத்தை கையாளக்கூடிய அந்த கலைஞர் அதை பார்க்க வேண்டியதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். எப்படின்னா அதுக்கு இந்த கிருதியில் தான் இருக்குது விஷயம். இப்போ இப்படியும் பாடலாம், நல்லா இருக்கா இல்லையா, அதோடு நிற்காதுங்கிறார். யாரே சுவாமி இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லலை. மெலடி வைஸ் கன்வின்சிங்காக ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீ எப்படி வேணாலும் பாடலாம், ஆனால் அதுக்கு ஒரு கெயிட் மெஜஸ்டி இருக்குது பாரு, அதை கொண்டு வர்றார். அங்கே கொடுத்துட்றார் வெயிட்டு தத அப்படின்னு சொல்ல என்ன வெயிட்டு பாருங்க அந்த விவாதீஸ்வரம்னு சொல்கிறா இல்லையா. சரி இனிமேலாம் விவாதி தோஷம்லாம் சொன்னால் எடுபடாது, உலகத்தில் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டு அதை வச்சுன்னு பேசிகிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு தூரம் சம்மங்குடி மாமா சொன்னார், விவாதி ஸ்வரங்கள்லாம் ரொம்ப பாடாதீங்க கூட, ஆத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவரோட அபிப்பிராயம், ரொம்ப பெரியவர். பட் மும்மூர்த்திகள்லாம் அப்படி நினைக்கலையே, மும்மூர்த்திகள் நினைக்கல, ரசிகாலும் நினைக்கல. ரசிகாலுக்கு விவாதி பாடினா அப்படியே தேன் குடித்த மாதிரி இருக்கும்போது. இப்போது நாயகன்னு என்ன, நாயகன்னு தெரியும் தலைவன், விநாயகன்னு தனக்கு மேலே தலைவன் இல்லாதவன். அது மாதிரி சம்ஸ்கிருதிலெலாம் பார்த்தீங்கன்னா நுதம் வினுதம்னு இருக்கும். அப்போது வாதம் விவாதம், வாதி விவாதி, வாதிஸ்வரம்ங்கிறது முக்கியமான கிரகஸ்வரம் ஆர் ஜீவஸ்வரம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதோட அழகை வாதீஸ்வரத்தோட அழகை காட்டக்கூடியது விவாதீஸ்வரம். அப்படி தான் டிஃபினேஷன் எடுத்துக்கணும். இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் வந்தார், அவர் சொன்னார், சார் ஒரு விஷயத்தை பற்றி வாதம் பண்ணுறது அப்படின்னா அது கொஞ்சம் பிடிவாதமாக தான் தோன்றுறது, இதே கொஞ்சம் விவாதம் பண்ணலான்னா கொஞ்சம் மற்றவாளோட அபிப்பிராயத்துக்கும் இடம் கொடுத்து விவாதம்ங்கிறது இல்லையா. அதே மாதிரி தான் விவாதீஸ்வரத்துக்கு ஒரு அழகு இருக்குது, அதனால் அதை இன்க்ளூட் பண்ணுறதுங்கிறது. இங்கே பாருங்க, இப்போ தஞ்சாவூர் சங்கரையர் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார், ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்னென்னா ஒரு ராகத்தை எப்படி அதோட வெயிட் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இதில் வந்து வாகதீஸ்வரியில் காந்தாரம் இருக்குது பாருங்க, தன்ன அந்த ரீ தான் பிடிச்சிக்கணும். இப்போ சரி அப்படியே எடுக்கலாம் ராகத்தை, ஆனால் அந்த கந்தர் காந்தாரத்தில் எடுத்துட்டோம்னாக்க அந்த ரிஷபத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழகு வந்துடும். சதர் ராகம் பாடும்போது சொல்கிறேன், அகெயின் ராகம் இப்படி தான் பாடணும்னு ஒரு கணக்கு கிடையாது, ஒரு ஒரு பர்டிகுலர் வே இப்படி ஆரம்பிக்கலாங்கிறதுக்கு காந்தாரம் நல்ல சோறும். அண்ணன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சு கொடுக்குறதுன்னு ஒன்று உண்டு, பாகதீஸ்வரியே தெரியாமல் கொஞ்சம் நேரம் பாடிகிட்டே இருக்கிறது, எல்லோரும் தீர்மானம் பண்ணிவிடுவாள் வேறு ஏதோ ராகம் நினச்சிட்டு இருக்கும்போது இது கொடுக்குறது. அது வந்து ஆடியன்ஸோட பல்ஸையும் பார்த்துக்கணும். சரி ஒன்றும் இல்லாமல் அப்படியே திறந்துட்டோம்னாலும் அந்த ராகத்தோட அழகு அவ்வளோதான் சார் முடிஞ்சு போயிடுத்து, கீர்த்தனத்துக்கு போங்கன்னு விடுவா, அப்படி கிடையாது.
அதை மொட்டு மலர்றாப்புல ராகத்தை கொடுக்கணும் இல்லையா. ஹரியட்ட ஹரியட ஹரு டட்ட ஹரியட. அதெல்லாம் வந்து பெரியவாள்லாம் பார்த்து வச்சுருக்கா. இப்படி தான் தியாகராஜ சுவாமி பாடினார்னு நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது அதை பற்றி. இப்படி பாடியிருக்கலாம், ஆனால் நமக்கு முன்னாடி வந்த வித்வான்கள்லாம் இப்படி அமைச்சு கொடுத்துருக்கா. ஹரியட்ட ஹரு டட்ட ஹரியட்ட ஹரு டட்ட. எப்படி இருக்கு பாருங்க. சரி என்னென்னா, இதை ஒரு வித்வான் பாடும்போது அவர் அனுபவித்து பாடும்போது நம்மளும் அதே மாதிரி அனுபவிக்கணும். இல்லைன்னா அவருக்கு என்ன ஆகும், ரெண்டு மூணு தான் கண்ணை திறந்து பார்ப்பார், எல்லோரும் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு. அவருடைய அந்த குவாலிட்டி குறையும். அப்படியே ஒரு குருஜி சொல்வார், விஸ்வநாத் குருஜின்னு இருந்தார், இழுத்தால் இழுபடு, இழுபடணுமே. அதில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது சார், நீங்கள் அந்த மாதிரி பாடினாக்கா நாங்கள் மெல்ட் ஆகும். இந்த ஜென்மத்தில் முடியாத போல சில சில சதஸில் நீங்கள் எவ்வளோ தான் உருகி நாரதரே வந்து பாடட்டும் அப்படி தான் உட்காந்துருப்பேன். முத்ரா அப்படி இல்லை, தெரிகிறது பார்த்தோன்னே தெரியுது. ஹரியட்ட ஹரியட்ட ஹரு டட்ட. இது ரொம்ப அழகான சங்கதி, உயிரே கொடுத்துடலாங்க இல்லையா. டட்ட ஹரியட்ட ஹரு டட்ட ஹரியட்ட. அப்படி இந்த பால தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி ஹரியட்ட ஹரு டட்ட ஹரியட்ட. இதெல்லாம் பெரியவங்கள்லாம் பாடுது. இப்படி கொஞ்சம் நேரம் பில்டப் கொடுத்துட்டு ஹரியட்ட ஹரு டட்ட சுருலட நருலட ஹரியட்ட. அப்படிங்கும்போது ஆஹா ஆஹா, எப்படா அவர் அங்கே போகிறார். அது போன பிறகு சந்தோஷம், அந்த காந்தாரத்தை பிடிக்க போகிறார் பிடிக்க போகிறார்னு ஒரு ஏக்கமும் ஒரு சந்தோஷமும், பிடிச்சோன்னு ஒரு ஆனந்தமும், திருப்பி ஒரு தரம் பாட மாட்டாராங்கிற ஒரு சந்தோஷம். அப்படி மாதிரி தான் இருக்குது அந்த செட்டப் இல்லையா. வெறுமன ஒப்பி விற்கிற மாதிரி, ஒப்பு வித்தல் இருக்குது, ஒப்பித்தல் இல்லை. ஒப்பு வித்தல்னு என்ன தமிழில், தமிழ் கிளாஸ் எடுக்க வரல இருந்தாலும், ஒப்பு விற்கிறதுன்னா உங்கள்கிட்ட அப்படியே ஒப்படைக்கிறது, இந்த அப்படி இதான் விஷயம் அப்படின்னு. ஒப்பித்தல்னா சும்மா ரெசிட்டேஷன், ரிசைட்டேஷன். சரிதி சரிதி சகக சகக, நான் சரியாக பிடிக்கலன்னா வயலினிஸ்ட் பாப்பர். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்த சென்சிட்டிவிட்டி லெவல் கரெக்டாக இருந்தது வச்சுங்க, அப்படியே ராகத்தை அப்படியே சொலைய உரிச்சு வாயில் போடலாம். சரணத்துக்கு போனேன்னா ரொம்ப அழகு, நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க, ககன நீல தேஜ்வல பூமயம கு ககன நீல தேஜ்வல. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியும். இந்த மாதிரி ராகத்தில் கூட வருமான சந்தேகம், தாளத்துக்கு உட்பட்டு தியாகராஜ சுவாமியோட கிருதியை வித்வான்கள்லாம் பார்த்து வச்சு ஒரு அழகாக அப்படி ஒரு அச்சு வெள்ள மாதிரி கொடுத்துருக்க. ககன நீல தேஜோஜ்வல பூமய
அந்த திருப்பார் கடல் வீரராகவன் சார் போடும்போது ரொம்ப கௌரவமா இருக்கும். ககன நீல தேஜ்வர, இந்த ஒரு ஃப்ரேஸ் வச்சுட்டு அரை மணி நேரம் பாடலாம். நாயில் கடைய ஒரு விருத்தம் எடுத்து ஒரு ரெண்டு லைன் எடுத்துப்போம். அவித்யானம் அவித்யானம், நம்ம எந்த லைன் எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு ப்ளீடிங், நான் இப்படி இருக்கேனே, என்னை காப்பாற்றுறதுக்கு, என்னை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு நீ வர வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த லாங்கிங்லாம் ரொம்ப இருக்குதுல்ல. ததீன, அந்த ஃப்ரேஸ்க்கே அதான் அர்த்தம். ததீன ததீன அப்படிங்கிறதுல ஒரு அழுகே இருக்கு. நான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நீ வரலன்னா எனக்கு என்ன சந்தோஷம் கேட்குறதா இல்லை. இந்த மாதிரி பாவம் தியாகராஜ சுவாமி என்ன மூடில் இருந்திருக்கார், அப்படியே அவருடைய அவதார நோக்கம் முடிஞ்சு போயிடுத்து. இந்த கீர்த்தனத்தை பாடி உருகி அப்படியே பரபிரம்மத்துக்கிட்ட கலக்கிறார். அப்போது ததரீன, ஏன்பா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார் மெசேஜ். நீ பகவான் எங்கே பார்க்க போகிற, எங்கெங்கேயோ தேடுறிய, எல்லாத்துலேயும் இருக்கான், அதை தெரிஞ்சுக்கோ. இங்கே தான் அங்கிங்கு என்னாதிபடிங்கிற மாதிரி ஹரியட ஹருடட ககன பஞ்சபூதத்துலேயும் இருக்கார், ஹரிட்ட இருக்கார், ஹரன்ட்ட இருக்கார், சுரர்கள்ட்ட இருக்கார், நரர்கள்ட்ட இருக்கார். இப்படி ஒரு பெரிய கிராண்ட் மெசேஜை கொடுக்கறதுக்கு இந்த ராகத்தை சூஸ் பண்ணியிருக்கார். எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நான் ஃபுல்லாக பாடினா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நானே பாடிட்டு அப்புறம் காயத்ரி கிரீஷ் கேட்க வேண்டாமா நீங்கள் அப்படின்னு ஒரு கவலை. ஆனால் அது ரொம்ப கிராண்டாக அமைய போகிறது. பக்குவ பக்கவாதியங்கள்லாம் இருக்கா அந்த சரணத்தை உங்களுக்கு. பட் இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே ஆசை உண்டு, வித்வான்கள் என்ன பாடப்போகிறாளோ அந்த ஐட்டத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. எனக்கு எப்பயுமே கச்சேரிக்கு முன்னாடி ஒரு 10-20 நிமிஷம் நாங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் பாட போகிறோம், என்ன மூடில் வந்திருக்கோம், இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறோம் சொன்னால் என்ன ஆகிட போகிறது சொல்ல வேண்டாமா. அதெல்லாம் நீங்கள் வலி உறுத்தணுங்கிறேன். நிஜமாகவே ரொம்ப நாளாக எனக்கு வந்து அந்த மனசில் போயிட்டே இருக்கும். கச்சேரி நாங்களே உட்காந்து நாங்களே அக்ஷதை போட்டு பில்லு பண்ணி நாங்களே பாடினு, நாங்கள் எப்படி பாடினோன்னு நாங்கள் எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது, மற்றவாளுக்கு ஒன்றுமே தெரியாமல் நடுவில் பாடி முடித்தோடனே நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது என்ன பாடினோங்கிறத உண்மையாகவே எங்கள் மனசில் என்ன இருந்ததோ அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பேசுவார். மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் அவர் வேறு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவார். இது இந்த கொடுமையெல்லாம் நடக்கணுமா, வேண்டவே வேண்டும். இதை எதை என்றைக்கு சரியாக இருந்தோ அன்றைக்கி தான் ஏன் இல்லை எனக்கு திருப்தி வரும், இல்லைன்னா நான் வீட்லேயே சந்தோஷமாக பாடிக்கிறேன். நிஜமாக நீங்கள் இந்த முத்ராவில் தான் இது பண்ணணும். எந்த வித்வான் பாடினாலும் ஒரு 10 நிமிஷம் அவர் என்ன பாடணும்னு வச்சுருக்கார், என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்கார், இதெல்லாம் பண்ணினா அவருக்கும் நல்லது கேட்குறவாளுக்கும் நல்லது. திடீர்னு இந்த மந்திரத்தில் மாங்காய் பழுக்குமா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னி கூட ஒன்று படித்தேன், யாரோ ஒருத்தர் பற்றி எழுதியிருந்தார், த வே தே வெல்கம் த ஆர்டிஸ்ட். அப்புறம் அங்கே என்ன எதிர்பார்த்து, ஆஹா ஒரு சங்கதி சொன்னால் அவர்கிட்ட நல்ல விஷயம் இருக்கே, இவர் நல்லா பாடுவார், இப்படிலாம் எதிர்பார்த்து எங்களை வரவழைச்சு மேடையில் உட்காந்துருந்தால் அந்த சரஸ்வதி பேசும். நாங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து டேப்பை திறந்தால் கொட்டுற மாதிரி கற்பனை வந்துட்டே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா எப்படி இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்தில் சில பேர் இருந்திருக்கா. மாலி சார், மாலி சார் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவருக்கு என்ன ஈகோவா? ஈகோ கிடையாது. ஒரு நாளைக்கு கல்யாணி வாசலே வந்தார். அவர் எவ்வளோ ட்ரூ டு ஹிஸ் கான்ஷியன்ஸ் பாருங்க. மன்னிக்கணும், இன்றைக்கி எனக்கு கல்யாணி ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு இந்த ஸ்வரூபம் வரல, நான் வேறு ஏதாவது வாசிக்கிறேன்னார். அப்போ அவர் குழந்தை மாதிரி வச்சுட்டுருக்கார், ராக தேவதை அவர் முன்னாடி. ஸோ இன்வோக்கிங் தி ராகா, அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்.
இப்போ நான் காயத்ரி கிரீஷ் பாருங்கள் இன்றைக்கி எப்படி பாட போகிறான்னு பாருங்கள். நான் பேசினதுனால இல்லை, ஒத்தர் அந்த வாகதீஸ்வரி உங்கள் மனசில் இருக்கு இல்லையா, அவள் போய் பரமா அப்படின்னோடனே நீங்கள் அப்படி உருக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா முன்னாடி அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாமே வேண்டாமா சார், ஒரு கலை இப்போ ஏற்பட்ட கலைக்கு அதனால் ரொம்ப பொருத்தமான விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கார். ககன ககன கககனீல தேஜோஜல தேஜோஜல பூமயமகு மிருக ககன கோட்டுள்ள இங்கே ஒரு கோளாறு இருக்குது எங்களுக்கு. சங்கதிகளை ரிப்பீட் பண்ணும்போது சகுணமுலலோ சகுணமுலோ விகுணமுலோ இல்லையா, இருங்க பாடி பார்த்துருவோம். சகுணமுலலோ புரிஞ்சாச்சு, சகுணமுலலோ பகவான் எங்கே இருக்கார், சகுணத்திலையும் இருக்கார் விகுணத்திலையும் இருக்கு. சகுணமுலலோ விகு என்னடா விகு இந்த பிரச்சனை. இப்போ பாருங்கோ நீங்கள்லாம் சரி சார் பரவாயில்ல எங்களுக்கு புரிஞ்சுருது, நீங்கள் சௌகரியமாக பாடுங்கன்னு சொல்கிறதுனால நாங்கள் பழிச்சோம். சகுணமுலலோ விகு சகுணமு அர்த்தம் கட்டாருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனோன்னே ஐயோஜோ இப்படி நல்ல சாகித்யத்தை இப்படி இப்படி அநியாயமாக பண்ணுறோமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் எதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு பார்ப்போம். சகுணமுலலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சங்கதியும் போயிட்டு அப்புறம் விகுணமுலக்கு போகலாம். தியாகராஜ சுவாமி கோச்சுக்க மாட்டார் இல்லையா, அது கட் பண்ண தானே அவருக்கு கோபம் வரும். என்னடா சகுணமுலலோ விகுணம் பாடி காட்டுறேன் பாருங்க. சகுணமுலலோ 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 விகுணமுலலோ சததமு சகுணமுலலோ அப்படி வச்சுக்கலான்ட்டு எனக்கு ஸ்புரிச்சது. நான் அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன், நிறைய பேர் அப்படி பாடுறேன். சாகித்யத்தை கெடுக்காமல் அதே சமயத்தில் அந்த சங்கதிகளோட ஃப்ளோவையும் காப்பாற்றிண்டு பாடுறது தான் ரொம்ப அழகு இல்லையா. இப்போது சகுணம் இதுக்காக நாலு சங்கதி எல்லாத்தையும் விட்டுவிட்டு சாகித்யத்துக்காக நான் பாடுறேன்னு பாடக்கூடாது, அப்படி ஏற்படலை. சங்கதி சிஸ்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் தெரியுமா, முதல்ல நம்ம பெரியவாள்லாம் இந்த மாதிரி சங்கதிகளெல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. நான் சாகித்யத்துக்காக இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி விட்டு போட்டுவிட்டு சும்மா நான் பாடுறேன் அப்படின்னா அவள் கொடுத்த சொத்தெல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி. ஒன்று ஒவ்வொரு சங்கதியும் ஒரு சொத்து, இதை எப்படி காப்பாற்றலான்னு பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்வான்கள் உட்காந்து பேசலாம் பண்ணலாம். இன்னொன்று பாருங்கோ, இது ஒரு பில்டப் இருக்குது. இதில் இந்த நாலு சங்கதி பாடும்போது மிருதங்கத்தில் சொல்லுகள்லாம் போட்டு எம்பலிஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த மேலே போகும்போது அந்த கிரசண்டோ ரீச் பண்ணும்போது அப்படியே ஆனந்தமாக இருக்குது இல்லையா. ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் இருக்குது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் தன்னுள்ளே அடக்கிய அந்த வாகதீஸ்வரி. ததரி ததரி தரி நரி அன அது ஒரு அழகு விளையாட்டு. தன்னி இப்படி ஆரம்பித்தோம்னா இந்த ராகத்தை ஒரு சங்கராபரணமோ கல்யாணியோ தோடியோ பாடுற மாதிரி கிராண்டாக கொண்டு போகலாம்.
அதனால தான் அவள் அந்த சூஸ் பண்ணியிருக்கா. இந்த சீரீஸில் பார்த்துடனா காம்போஜி இருக்குது, நம்ம ஸ்ரீராம் பரசுராம் பேச போகிறார். அவர் நேத்திக்கு ஒரு லெக்சர் கொடுத்தார் கல்யாணி பற்றி, ரொம்ப அசாத்தியம், அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். அந்த மாதிரி காம்போஜி பற்றி அவர் பேச போகிறார். அந்த ராகாவுடைய அந்த கனராகத்தோடு இனி சேர்த்துருக்காங்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. ரிஷபப்ரியான்னு ஒரு ராகம் இருக்குது, ரிஷபப்ரியா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ லதாங்கி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஓவர டோஸாகவே இருக்குது. லதாங்கியை எப்படி பாடினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே லதாங்கி பாட ஆரம்பிச்சுடுறேன் இல்லையா. கல்யாணி கேட்டு பழகின காதுக்கு லதாங்கி ரொம்ப என்னடா அது, அந்த கிராண்டியர் வரலையேன்னு தோன்றது சில சமயம் பாடும்போது. அப்போது லதாங்கி இவ்வளோ நல்லா இருக்கும்போது அதுக்கு சமமாக அதை விட இன்னும் ருச்சியாக இருக்கக்கூடிய ரிஷபப்ரியா ஏன் இன்னும் வெளியில் பெருசாக வரல, அது என்னமோ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காளே. மங்களகரமான ராகம், அந்த ஸ்டேட்டஸ் வாகதீஸ்வரிக்கு இல்லை, எல்லாருமே மெயினாக பாடுறேன், அது ஒரு பெருமையான விஷயம். இந்த நோட்டோடு நான் அப்படி முடிச்சுக்கிறேன். ஏன்னா வாகதீஸ்வரியில் நிறைய கீர்த்தனங்கள்லாம் இருக்குது. நம்ம சிதம்பரநாதன் சார் பாடுவார் பாணி வாகதீஸ்வரின்னு, அது ஒரு யேசுதாஸ் சார் அவர்கிட்டே வந்து கத்துட்டு அவர் பாடிட்டுருக்கார், நிறைய கேட்டிருப்பார். இதுக்கு வந்து தீட்சிதர் ஸ்கூலில் ஏதோ பேர்லாம் வச்சுருக்கா, பெரிய பிரமாதமான பேர், போகச்சாயா நாட்ட, பிரமாதமாக இருக்கு இல்லையா, போகச்சாயா நாட்ட. அதெல்லாம் அவர் ஃபெய்த்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறார். அந்த மாதிரியே சாகித்யமும் போட்டிருக்கார் ராகம் வர மாதிரி. எனக்கு பாடம் இல்லை, பாலமுரளி சார் பாடி யூடியூப்பில் இருக்குது கேளுங்கோ, ரொம்ப அசாத்தியமாக இருக்குது. இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பரமாத்மோடு இப்படி தான் தியாகராஜ சுவாமி பாடியிருப்பார்னு ஓரளவுக்கு மனசு உள் மனசு சொல்கிறது. இந்த போகச்சாயா நாட்டங்கிறது தீட்சிதர் எப்படி பாடினார்னு யாருக்குமே தெரியாது. அந்த நொட்டேஷனை வச்சுட்டு இப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு சஜஷன் மாதிரி அவர் கொடுத்துருக்கார். சரி, நான் என்ன பண்ண போகிறேன், அதை எம்பலிஷ் பண்ணலாமே தவிர இப்படி தான் இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பல கீர்த்தனங்கள் ஒரு ரங்கநாயகம் இப்படி தான் இருந்திருக்குன்னு இருந்திருக்க முடியும்னு தோன்றுறது இல்லையா, அந்த மாதிரி அதை கேட்டார். மெலாடிக்கலி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் அது ஒரு ரெஃபரன்ஸ் ஒர்க்காக என்னால் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறதுனால நமக்கு கிடச்சிருக்கிற பொக்கிஷம் இது தான். மெயினாக இங்கே சில வித்தியார்த்திகள்லாம் வந்திருக்கனால எங்கே சார் சுரம் பாடணும், எங்கே சார் நிறுவல் பாடணும்னு கேட்பா. நீங்கள் சூஸ் பண்ணி பாடி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா பண்ணுங்கோ, பரமாத்மூடுலேயே சுரம் பாடலாம். ஏன்னா கமபத நீத பமகமரி அப்படி இருக்கு இல்லையா, நீத பமகமரி பரம அப்படி வச்சுக்கலாம். அப்படி நீதன் அங்கேயும் பாடலாம். ககன் அநீல நிதனி பதனி நிதி நிதனி பத நிதனி நித மக மபத நித பப மக மப மக பமக மரிதரி கமகன் தனி நித பத அண்ணா அடிச்சு பாடலாம், தானம் மாதிரி பாடலாம். நிதனி பத பித மபத பப மக மபம மரித மரித பமரித ப பம மரித நித பம மரிச. அண்ணா பாருங்க, வரும்போது நான் கா பிடிக்கல, பிடிச்சேன்னா அது இடைஞ்சலாக இருக்கும். நீ த மகரி நீ ச என்ன பண்ண வாய்ப்பாடு, வாய்ப்பாட்டு இல்லை. அப்போ அது வரப்படாதா சார்னா வரலாம், நியாயமாக எங்கேயாவது வந்ததுன்னா பாடுங்கோ, எனக்கு சௌகரியமாக இருக்குது. நீ த நீ பத ப நீ த ம ப த ப ப ம க ம ப ம மரி ரி ச த நீ த நீ ச ரி த க த ரி த ம த ரி த வ அப்படி மரி ப மரி ச நீ த நீ சரி கமபத நீத
அந்த இடத்துல இந்த ராகம் துள்ளி குதிச்சுட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ என்னென்னா, நமக்குள்ள தேடல், ஒரு சர்ச் இருக்கிற எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த ராகமும் நம்மளை ரிவீல், தன்னை ரிவீல் பண்ணிக்கும். இந்த கீர்த்தனத்தை இருக்கு, ரி ச ரி க ம ப க ம ப அப்படின்னு பாடணும், ஓரளவுக்கு தான் பாவம் கிடைக்கும். அதை பிரித்து போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆத்தலாக அமைதியாக பாடி பார்த்து இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராகத்தை பார்த்தா தான். ஒரு கச்சேரியில் ஒரு வித்வான் பாடி ஒரு நாலு கச்சேரி தொடர்ந்தாப்பில் வந்தாக்க அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அவர் ஃபார்முலா கச்சேரி ஃபார்முலா பாடுறவரா, ஃபார்முலா பாட்டா, இன்ஃபார்முலா பாடுறவரா, ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா, அனுபவம் உள்ளவரா, இது எல்லாமே ஜாதகமே எழுதலாம். அதனால் எது கடைசியில் ஒரு பர்ஃபார்மருக்கு கை கொடுக்குன்னா அவரோட அந்த ராகத்தை பற்றி அவருடைய அறிவு மட்டும் இல்லை, அனுபவம் தான். நான் ஒரு சின்னதாக ஒரு நாலு லைனை இந்த ராகத்தில் பாடுறேன், நீங்கள் திரும்பி பாடுங்க, யார் யாரெல்லாம் முடியுமோ பாடுங்க. ராகம் சும்மா பாடுங்க, ராகம் ரஞ்சகம் ரஞ்சகம், சம்ஸ்கிருதத்தில் ரஞ்சகம், தமிழில் ரஞ்சகம்னு வா. ராகம் ராகம் ரஞ்சகம் பல வாகதீஸ்வரி வாகதீஸ்வரி ராகம் ராகம் மிக நல்ல ராகம் மிக நல்ல ராகம் அழகான ராகம். தனி சரி க ம ப ப கமபதனி மிக மிக நல்ல ராகம் நல்ல ராகம் வாகதீஸ்வரி ஸ்வரி வாகதீஸ்வரி வா வா கருள வா கருள வரும் வேண்டி நின்றோம் மரம் வேண்டி நின்றோம் வாகம்மா அம் கூட வரணும், கத்துன்னு பாடுறது இல்லை, என்னோட சேர்ந்து வாங்க. ஹலோ, ரொம்ப திருப்தியை கொடுத்தது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதை ஏற்பாடு பண்ணிடுறதுக்கு இந்த கடைசியில் நம்ம பண்ணோமே, அது ரொம்ப ஆத்மார்த்தமான விஷயம் இல்லையா?